இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாழைப்பழத்தை வச்சு ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதே கப்பில் தான் எல்லாம் அளந்து போட்டுக்க போகிறோம். கால் கப் அளவுக்கு மைதா மாவு, மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கால் கப் அளவுக்கு ரவா கூட சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு வெள்ளத்தூள், வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மூணு வாழைப்பழம் சின்ன சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதையே போட்டுக்கலாம். வாழைப்பழத்தை இந்தமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். எல்லா பொருளையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரை ஒரு கால் டம்ளர் பால் ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மாவு ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கணும். மாவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்தாச்சு, கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம புளி பணியாரம் ஊற்ற ரெடி பண்ணிடலாம். புளி பணியாரம் சட்டி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். பட்டர் தடவிட்டு நீங்கள் பணியாரம் சுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். புளி பணியாரம் ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு நல்லா ஹீட்டான பிறகு திருப்பி விடுங்க. வாழைப்பழத்தில் செய்கிறதால நல்லா அடிப்பக்கமாக கருகிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நீங்கள் பணியாரம் சுடணும். எல்லாத்தையும் மாவு ஊற்றியாச்சு, லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். பணியாரம் சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்பவும் கருக விட்டு எடுத்துடாதீங்க. ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் பணியாரம் செஞ்சுக்கோங்க. எல்லா சைடும் திருப்பி விட்டாச்சு. மறுபடியும் கொஞ்சம் பட்டர் தடவி ஹீட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய்யோ எண்ணெயை கூட தடவி ஹீட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இன்னொரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை இந்தமாரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். காரத்துக்கு நான் மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். முதல்ல வாழைப்பழத்தை முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். அடுத்ததே பிரெட் க்ரம்ஸை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுபோல் எல்லா வாழைப்பழத்தையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். டிப்பன்னா வாழைப்பழத்தெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்பவும் கருகிடும். பிரெட் க்ரம்ஸை அதிகமாகவே வச்சு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆன பிறகு மறு சைடு திருப்பி விடுங்க. வாழைப்பழம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஸ்பைசி பனானா ஸ்நாக்ஸு. வாழைப்பழத்தை வச்சு ரெண்டு விதமான ஸ்நாக்ஸு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.